அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب إنكم تتوكلون على الله حق توكله يرزقكم كما يرزق الطير تغدو خماسا تروح بطانا أو كما قال عليه الصلاة والسلام غنية الكرية علماء فرمكله மரியாதைக்குரிய பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பறக்கத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதின் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபையும் பைத்துல் முக்கத்தஸையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஊர்களை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் நம்முடைய மனைவி மக்களோடு கேள்வி கணக்கில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உண்டு திரட்டுவானாக. சங்கைக்குரியோர்களே, புனிதமான ஹிஜ்ரி 1446 முஹர்ரம் பிறை 19வது தினத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய வயது சென்று கொண்டிருக்கிறது, அல்லாஹுவை நோக்கி நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. சங்கைக்குரியோர்களே, நல்லவர்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக முத்தகீன்களாக நாம் ஆக வேண்டும், சாலிஹீன்களாக நாம் ஆக வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம். அவர்களுக்குத்தான் குரானும் நேர்வழி காட்டுகிறது. உதன்பில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த குரான் ஷரீஃப் நேர்வழி காட்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காமிக்கிறான். முத்தகீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நம்மை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அன் தஅபுதல்லாஹ அன்னக்க தராஹு ஃபஇல்லம் தக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வணக்கம் புரிய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை கவனிக்கிறான், அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு நாதிரு, அல்லாஹு ஹாதிரு, அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான், நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனையில் வாழ வேண்டும் என்றுதான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அப்படி தக்குவாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பேற்கிறான்.
அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தக்வாவோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிதான், அந்த பிரச்சனையில் இருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ் வழிவகுக்கிறான். அவன் அறியா புறத்தில் இருந்து நினைத்தே பார்த்திருக்க மாட்டான், அவன் அறியா புறத்தில் இருந்து ரிசுக்கு அவனை தேடி வரும், ஓடி வரும், வந்திருக்கிறது. அல்லாஹ் அப்படி ரிசுக்கு அளித்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே தக்வாவோடு வாழ்ந்த பலருடைய வரலாறை அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்த அந்த நல்லவர்களுடைய வரலாறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காமிக்கிறார்கள். நல்லவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்பவர்கள் அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கிறார்கள், முற்காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களுக்கு பல வரலாறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். தோழர்களே, பனு இஸ்ரவேலர்களிலே சாணியங்களும் இருந்திருக்கிறார்கள், வலிமார்களும் இருந்திருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானவர்களாக பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்களோ அதே நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாகவும் பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான வரலாறை சொல்லி காமிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தோழர்களே, பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே ஒரு மனிதர், ஒரு சாதிகானவர் வியாபார நிமித்தமாக வெளியூருக்கு போகிறார். புகாரி செடிகளே இந்த அறிவு பதிவாயிருக்கிறது. அந்த வெளியூர் கடல் தாண்டி போக வேண்டிய ஒரு ஊர். உதாரணமா நம்ம நாட்டிலாம் பாமன் பாலத்தை கடந்து தான் போறோம், இப்ப தான் அந்த பாலம் போட்டிருக்காங்க இல்லீங்களா. அதுக்கு முந்தைய அதுக்கு ஒரு சேரி மாதிரி இருக்கும், தாண்டி போகணும். இப்பவும் மலேசியாவிலே பினாங்கிலே வட்டுவரத்தில் இருந்து பினாங்கு போக வேண்டும் என்றால் பேரியில ஏறி போகணும். அதே போன்று பினாங்கில இருந்து வெளியில வரணும்னா பேரியில ஏறித்தான் வட்டுவரத்துக்கு வரணும், வெளியில போக முடியும். ஆக இப்படி கடல் தாண்டி போக வேண்டிய ஊர்கள் இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி ஊர் நபிசல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. கடல் தாண்டி போக வேண்டும், வியாபார நிமித்தமாக அந்த மனிதர் போகிறார். சரக்குகளை கப்பலிலே ஏற்றிக்கொண்டு பேரியிலே ஏற்றிக்கொண்டு கடலிலே பயணத்தை துவங்குகிறார். வாகனம் போய்கொண்டிருக்கிறது கடலிலே. போய்கொண்டிருக்கும் போதே சூறாவளி காற்று அடிக்கிறது, புயல் காற்று அடிக்கிறது. ஆகவே வாகனம் தடுமாறிவிட்டது. அவர் கொண்டு போன சரக்குகள் எல்லாம் அந்த புயல் காற்றிலே சூறையாடப்பட்டு விட்டது. கப்பலில் இருந்தவர்களுடைய உயிர் தான் தப்பியது, அவர்கள் கொண்டு போன சரக்குகள் எல்லாம் பறந்து விட்டது, பொருள்களுக்கு அழிவு ஏற்பட்டு விட்டது. உயிர் தப்பினால் சரிதான் என்று ஒரு இடத்திலே அவர்கள் இறங்கிவிட்டார்கள். இறங்கி நிற்கதியாக அந்த பயணிகள் எல்லாம் அக்கறையிலே நிற்கின்ற வேளையிலே சரக்குகளை கொண்டு போன அந்த மனிதர் ஊருக்குள் செல்கிறார். சென்று ஒரு மனிதரை சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார், எனக்கு வெளியூரு கப்பலில் பயணம் வந்தேன், சரக்குகளை எடுத்து வந்தேன், உங்க ஊர்ல வந்து வியாபாரம் செய்யலான்னு. ஆனால் சூறாவளி காற்றிலே என் பொருள்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது, உயிர் தான் தப்பித்தது, பிழைத்து வந்திருக்கிறேன், நிற்கதியால் இருக்கிறேன், எதுவும் இல்லாமல் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் ஒரு 1000 தீனார் பொற்காசுகள் தந்தீர்களானால் நான் இங்கு சரக்குகள் எல்லாம் வாங்கிட்டு போய் எங்க ஊர்ல போய் வியாபாரம் செய்வேன், லாபம் கிடைக்கும். இந்த 1000 தீனாரை குறிப்பிட்ட தேதியிலே நான் திருப்பி ஒப்படைத்து விடுவேன், திருப்பி தந்து விடுவேன், 1000 தீனார் எனக்கு கடனாக தாருங்கள் என்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரிடத்திலே அந்த மனிதர் போய் கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, என் காசுலாம் இருக்கு தருகிறேன், ஆனால் நீங்க யாருன்னு தெரியாது, ஒரு வக்கீல் பொறுப்புதாரியை கொட்டுவாங்க, உங்களுக்கு பொறுப்பு கேட்கணும் இல்ல, ஒரு பொறுப்புதாரியை கூட்டு வாருங்கள், ஒரு வக்கீலை கொண்டு வாருங்கள், அவருக்கு முன்னிலையிலே வைத்து அந்த 1000 தீனாரை தருகிறேன் அவர் சொல்கிறார். உடனே இவர் உடனே பதில் சொன்னார், வக்கஃபா பில்லாஹி வக்கீலா, இந்த ஊர்ல எனக்கு யாரும் தெரியாது, அல்லாஹ்வை வக்கீலாக அல்லாஹ்வை பொறுப்பாளியாக ஆக்கி
உங்கள்கிட்ட 1000 தீனார் தாரேன் கேட்கிறேன், தாருங்கள் தந்து விடுவேன், அல்லாஹ்வே வக்கீலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், பாருங்க ஒரு வக்கீல் கொண்டு வாங்க, அவர் உடனே அவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே வாழக்கூடியவர், அல்லாஹ்வுடைய ஜிக்ரு ஃபிக்ரிலே வாழக்கூடியவர், அல்லாஹ்வை வக்கீலாக்கி கேட்கிறேன் தாருங்கள். சகோதரர்களே, வக்கஃபா பில்லாஹி வக்கீலாங்கிறது குர்ஆன் ஆயத்து, குர்ஆன் பின்னால் வந்தது. ஆனால் நல்லவர்களுடைய வாயிலே நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் பேசுவான். இன்னல்லாஹ லயன்தி குலா லிசானி உமர், உமர் அலி அல்லாவுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அது உமர் அலி அல்லாவுடைய நாவில் மட்டுமல்ல, நல்லவர்கள் நாதாக்கள் இறைநேச செல்வர்கள் இறை சிந்தனையிலே உள்ள அல்லாஹ்வுடைய பிக்கிரிலே விக்கிரிலே உள்ளவருடைய நாவுகளிலேயும் அல்லாஹ் பேசுவான். பிற்காலத்தில் இறங்குகின்ற அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய வார்த்தையை அவர் பேசுகிறார். அல்லாஹ்வை வக்கீலாக்கி உங்களிடத்தில் கேட்கிறேன், 1000 தீனாறு தாருங்கள் என்று அவர் சொன்னார். உடனே அவர் சொல்றாரு, ஒரு கத்தியில் ஒரு பிணைய பூனை கொண்டு வாங்க, நீங்க தராட்டா ஒரு ஆள் தரணும் இல்ல, 1000 தீனாருக்கு ஒரு ஆளை பிணையேற்பதற்கு கொண்டு வாங்களேன், ஒரு கத்தியில் ஒரு பிணையாளனை கொண்டு வாருங்க என்று அவர் சொன்னார். உடனே அவர் சொல்கிறார், வக்கஃபா பில்லாஹி கஃபீலா, பிணை ஏற்பதால் அல்லாஹ் போதுமாக்கிவிட்டான், அல்லாஹ்வை பிணையாளனாக அல்லாஹ்வை வக்கீலாக ஆக்கி கேட்கிறேன், தாருங்கள் 1000 தீனாரை, குறிப்பிட்ட தேதியில் தந்து விடுவேன், ஒப்படைத்து விடுவேன். சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு போய் 1000 தீனார முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் 1000 தீனார கொடுத்துட்டார். வக்கீல கேட்டா அல்லாஹ் சொல்றாரு, கபீல கேட்டா அல்லாஹ் சொல்றாரு, அதே நல்ல மனிதர் தான், காசுக்கு ஆபத்து ஏற்படாது, கிடைச்சிருந்து அவர் 1000 தீனார். 1000 தீனார்னா பொற்காசு சகோதரர்களே, ஒரு தீனார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு தீனார் 3.5 தினத்துக்கு மேல 1000 தீனார் கொடுத்திருக்கிறார். உடனே ஒரு சரக்குகளை வாங்கினார், ஊருக்கு போனார், வியாபாரம் செய்தார், அவர் வீதமான லாபம் அவருக்கு கிடைச்சிருச்சு. குறிப்பிட்ட தேதியிலே 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார், கடற்கரைக்கு வருகிறார். அந்த நேரத்திலையும் சூறாவளி காற்று, கப்பல் போகல, பேரி செல்லவில்லை, எல்லாம் கட்டி கிடக்குது. பாமன் மண்டபம் இந்த மாதிரி இடங்கள்ல காற்று அடிக்கின்ற போது அங்கெல்லாம் மீனவர்கள் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு தடை வந்துடும், காற்று அடிக்கிறது, அதுவே யாரும் போகக்கூடாதுன்னு கப்பலை நிப்பாட்டிடுவாங்க, அந்த பேரி எல்லாம் போவாது, மீன் பிடிக்க போக முடியாது அவங்களால. அதே மாதிரி அவர் 1000 தீனாரை கொண்டு வந்து கடற்கரையில் நிற்கிறார், அப்பவும் காற்று அடிக்குது, எந்த பேரியும் கப்பலும் வாகனமும் போகல, எல்லாம் கெட்டில கிடக்குது. அவர் நினைக்கிறார், ஆஹா, இந்த தேதியில தர்றதா சொன்னமே, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு, வாக்குக்கு மாற்றியதுதான் ஆயிருமே, அப்படியே என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கிறார். உடனே வீட்டுக்கு செல்கிறார், ஒரு பெரிய கட்டை ஒன்னு எடுக்கிறார், பெரிய கட்டை கசாப்படையில் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பெரிய கட்டை ஒன்னு எடுக்கிறார். எடுத்து அந்த கட்டையை குடைகிறார், குடைந்து 1000 தீனார்களையும் உள்ளேயே வைக்கிறார், ஒரு தபாலையும் எழுதுகிறார். உங்கள்ட 1000 தீனார் வாங்கினேன், இதில் அனுப்பி வச்சிருக்கீங்க பெற்றுக்கங்க, ஒரு தபால் எழுதி உள்ள வச்சார். அடைக்க வேண்டியதை வச்சு உள்ள தண்ணி போகாத அளவுக்கு அடைச்சிட்டார். அடைச்சிட்டு கடற்கரையில் வந்து நிற்கிறார். அவர் நின்று கொண்டு அல்லாஹ் இடத்தில் பேசுகிறார். அவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவர் அல்லவா, அவே பேசுகிறார், யா அல்லாஹ், குறிப்பிட்ட தேதியிலே என்னுடைய பொருள்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது, நிர்கதியாக அக்கறையிலே போய் இறங்கினேன், முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரிடத்தில் 1000 தீனார் கடன் கேட்டேன், அவர் ஒரு வக்கீலை கேட்டார், வக்கஃபா பில்லாஹி வக்கீலா என்று உன்னை வக்கீலாக்கினேன், ஒரு கஃபீலை கேட்டார், வக்கஃபா பில்லாஹி கஃபீலா என்று சொன்னேன், உன்னை வக்கீலாகவும் உன்னை பிணையாளனான கஃபீலாகவும் ஏற்று 1000 தீனாரை அறிமுகம் இல்லாத எனக்கு தூக்கி தந்தார். ரப்பே, நானும் அதை ஒப்படைப்பதற்காக வேண்டி வந்து நிற்கிறேன், வாகனம் எதுவும் கிடைக்கவில்லை ரப்பே, இந்த கட்டையில் 1000 தீனாரை வைத்து தபாலும் வைத்து அடைத்து கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை நம்பி கடலிலே போடுகிறேன்,
உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ காதிரே முத்தலக், நீ சர்வசக்தன், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துவின் மீதும் ஆற்றல் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா. உன்னால் எல்லாம் முடியும் ரப்பே, நீ உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த 1000 தீனாரை கட்டையில் வைத்து தூக்கி எறிகிறேன் கடலிலே, ஒப்படையால் தான் போட்டார். அலையில் அப்படியே அந்த கட்ட மெதந்து அந்த கரைக்கு வந்துருச்சு. கடன் கொடுத்தவர் கடற்கரையில் வந்து நிற்கிறார். அவரு 1000 தீனாரை கொண்டு வருவாரு. ஒரு தடவை தான் அவரை பார்த்துருக்கிறோம். அதுவே தீர் தெரியாம தடுமாறிக்க நிப்பாரு. ஏன்னா அவர் வந்து நிற்கிறார் கரையிலே, எந்த வாகனமும் வரல. காற்று அடிப்பதினால் வாகனம் வரவில்லை என்று விளங்கிக் கொண்ட அந்த மனிதர் அப்படி நினைத்துக் கொண்டு நிற்கும் போதே ஒரு கட்ட கடலில் அப்படி மிதந்து அப்படி இங்க வருது. சரி பரவாயில்ல, அவர் வரல, ஒரு பெரிய கட்டை ஒண்ணு வருது, வீட்டுக்கு விறகுக்கு பயன்படும், அதை எடுத்துட்டு போகணும். அவர் எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போய் வீட்டிலே கொண்டு போய் கட்டையை உடைக்கிறார். கோடாரியை வீசி அந்த கட்டையை கீறுகிறார். சிதறுகிறது காசுகள், தங்க காசுகள். உள்ளே தபாலும் இருக்கிறது. 1000 தீனாரை வச்சு அனுப்பியிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். தபாலுக்கு பரவாயில்ல, வாகனம் கிடைக்காதனால அந்த கட்டையில அனுப்பி வச்சிருக்கிறாரு. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லா, நம்ம கொடுத்த காசு நமக்கு அல்லாஹ் தந்துட்டான். எடுத்து வீட்டுக்கு அவரை எடுத்து வச்சுக்கிட்டாரு. சில தினங்களுக்கு பிறகு வாகனம் ஓட ஆரம்பித்த உடனே மறுபடியும் 1000 தீனாரை எடுத்துட்டு அவர் வர்றாரு. எடுத்து அவரை வந்து சந்திக்கிறார். சொல்றாங்க அதிசல வருது, வந்து அவர் வீடு தேடி வர்றார். அன்பரே, உங்கள்கிட்ட 1000 தீனார் கேட்டேன், நீங்க எனக்கு தந்தீங்க, ஆனால் வாகனம் கிடைக்கல. அன்னைக்கு குறிப்பிட்ட தேதி நான் கடற்கரை வந்து நின்னேன், அன்னைக்கு கப்பல் ஓடல, ஃபேரி ஓடவில்லை. ஆகவே இப்ப கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்கன்னு கொடுத்தார். உடனே அவரு சொன்னார், சொல்றாங்க அவரு சொல்லுகிறார், நீ கட்டையில் அனுப்புனதுதான் வந்துருச்சே, அதை நான் பெற்றுக்கொண்டு உங்க தபாலையும் பார்த்தேன், உங்க காசு வந்துருச்சு, இது எனக்கு தேவையில்லை, நீங்க கொடுத்த காசு தந்தீங்களே, எனக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான் என்று மனிதர் சொன்னார். இப்படிப்பட்ட நல்லவர்கள் பனி இஸ்ரவேல்கள் வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி சாலிகீன்கள் கூட்டத்தில் தோழர்களே நாம் சேர வேண்டும் அன்பர்களே என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையோடு உரையாக சஹாபாக்களுக்கு சொன்ன வரலாறை நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாலிகன்களை தான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள், உருவாக வேண்டும் என்றும் எண்ணினார்கள். பாருங்கள் தோழர்களே, சையிதுனா அலியுன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு, பெரிய மாமேதை, அல்லாஹ்வும் ரசூலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு விரும்புகிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் அலி ரலியல்லாஹு நேசிக்கக்கூடியவர் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டவர்கள் சையிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு பிரச்சனை ஒன்று வருகிறது. அவருடைய உருக்கு சட்டை காணாமல் போய்விட்டது. ஜமல் யுத்தத்திலே அவங்க உருக்கு சட்டை காணல, காணாம போயிடுச்சு, தவறிடுச்சு. அதை தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஒரு நாள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதர் அந்த உருக்கு சட்டையை கையில வச்சிருக்கிறார். அன்பரே, நீங்கள் வைத்திருக்கிற உருக்கு சட்டை அது என்னுடையது, அந்த ஜமல் யுத்தத்தின் சமயத்திலே தவறிவிட்டது, நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை, ஆனால் ஏன் உருக்கு சட்டை தான், அது என்ன தந்துருங்க கேட்டாங்க. அலிவெளியெல்லாம் உங்க சட்டங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்கு, அது ஏன் சட்டை அல்லவா, விலை உயர்ந்த சட்டை, இந்த உருக்கு சட்டை என்னுடைய சட்டை, என் கையில் இருக்கிறது, உங்க சட்டங்கிறீங்களே, என்ன ஆதாரம், இல்ல என் சட்டை தான் இது, எனக்கு தெரியாதா என் சட்டை, அதெல்லாம் கிடையாது, என் சட்டை தான் அது என்ன, அப்படியா, நீங்க தரலன்னா நான் கேஸ் கொடுப்பேன் உங்க மேல, எங்கனாலும் கேஸ் கொடுங்க நான் வர்றேன். அப்போ நீதிபதியா இருந்தவங்க காவி சுரை ராமத்துள்ளாலே, பெரிய மாமியதை புகாரி செறிவிலே கால சுரை என்றெல்லாம் வருகிறது. பெரிய அற்புதமான தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நீதிபதி ஆகி சுரை ராமத்துள்ளாய்களை, அவங்க தான் அப்ப நீதிபதியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தவங்க நீதிபதியா இருந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலே சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுதான் காவியாக இருந்தார்கள். அவங்க நீதிபதியா இருந்து அற்புதமான முறையிலே அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு காலத்திலையும்
அவங்க தான் காவியா இருந்தாங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ்வின் ஜனாதிபதியா இருக்கும் போதும் காலியாக இருந்தவர்கள் சையிதுனா உமர் அலி அல்லாஹு சலாம் இடையிலேயே ராஜினாமா பண்ணிட்டாங்க. எனக்கு நீதிபதி தேவையில்லை. அபூபக்கர் அலி அல்லாஹ்வின் கேட்கிறாங்க, உமர் உங்களை காலியாக நீதிபதியா ஆக்கினது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்கள் ராஜினாமா செய்கிறீர்கள் என்று கேட்ட போது அவங்க சொன்னாங்க, ஆமா நீதிபதியா இருக்கிற வெற்றியா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், குற்றவாளிகளே வர்றதில்லை, குற்றவாளி வந்தாதான விசாரிச்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு, எல்லாம் நல்லவர்கள் சாலிகங்கள் யாருமே வரமாட்டேங்கிறாங்க குற்றவாளிகள். நான் ஏன் தேவையில்லாம சம்பளத்தை வாங்கிட்டு அரசாங்க சம்பளத்தை அவையதான் ராஜினாமா செய்யறேன். உஸ்மான் அலி அல்லாஹ் ஜனாதிபதியா இருக்கும் போது அப்துல்லா உமர் அலி அல்லாஹ் காலியாக்குனாங்க, உமர் அலி அல்லாஹ் மகனே நான் வாங்க மாட்டேங்கிறான். ஏங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உங்க வாப்பா தானே காலியா இருந்தாங்க, ஏன் வேண்டாங்கிறீங்க? அதான் எனக்கு தேவையில்லை, எங்க வாப்பா நீதிபதியா இருந்தாங்க காலியா இருந்தாங்கன்னா எதுவும் சந்தேகம் ஏற்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் சந்தேகம் வந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு சொல்லுவாங்க, நான் தீர்ப்பு வழங்கிடுவேன். இப்ப எனக்கு சந்தேகம் ஏற்பட யாருக்கு போய் கேட்கறது, அதான் நான் அதான் வாங்க மாட்டேன் நேர்மையா தீர்ப்பு வழங்கினா கூட அவர் தப்பிக்கிறது பெரிய பாடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுவே நான் நீதிபதி பதவியை ஏற்க மாட்டேன்னாங்க, செய்தி யாருக்கும் சொல்லாதீங்க, நான் யாரையாவது பார்த்து போட்டுக்கிறேன் வேண்டாங்க. இவன் பதவி ஏதாவது பட்டம் கிடைக்குன்னா எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது நமக்கு ஒரு பதவி கிடைக்காதான் தேடி வந்த நீதிபதி பதவியை காவி பதவியை வேண்டாம் என்று தட்டி கழித்தார்கள் அல்லாஹ்வை பயந்து அப்துல்லா உமர் அலி அல்லாஹ். அலி அலி அல்லாஹ் ஜனாதிபதியா இருக்கும் போது காவி சுதை ரஹமத்துல்லாஹி அலைஹி காவியாக நீதிபதியா இருக்கிறான். அவங்கள்ட்ட வந்துருச்சு, இப்படி என் உருக்கு சட்டை யூதத்தை இருக்குது, அவர் ஏன் உருக்கு சட்டைங்கிறாரு, ஆனா ஏன் குள்ளதான் அது, நீங்க அந்த யூதரை அழைத்து விசாரிக்க வேண்டும், நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அலி அலி அல்லாஹு தஆலாவுக்கு காலிகளத்திலே கேஸ் கொடுக்கிறார்கள். உடனே யூதரும் அழைக்கப்படுகிறார், செய்தினா ஜனாதிபதி அலி அலி அல்லாஹ்வும் அழைக்கப்படுகிறார்கள். குறிப்பிட்ட தேதியிலே ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. அலி அலி அல்லாஹ்வும் பார்த்த உடனே காவி சுரை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டாங்க. ஜனாதிபதி அமீர் முஃமினின் அவர்களே, நீங்க இந்த சேர்ல உட்காருங்க, நான் நீதிபதி உங்களுக்கு கீழே உள்ளவன் தான், நீங்க தான் இதுல உட்காரணும், நீங்க உட்காருங்க, நான் எந்த தீர்ப்பு வழங்குறேன், இப்ப நான் வாதியாக வந்து நிக்கிறேன், இப்ப நீங்க நீதிபதி, நீங்க நீதிபதி உங்க இடத்துல தான் இருக்கணும், அங்கேயே உட்காருங்கள், நான் இருக்கிறேன், விசாரிங்க தீர்ப்பு வழங்குங்கன்ன காவி அந்த சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாங்க. யூதர் கேட்கிறாங்க, யூதர் அன்பரே, இந்த உருக்கு சட்டை உங்க அடிநடி இல்லாமல் அவங்க குலதுங்கிறாங்களே, நீங்க உங்க குலதுன்னு சொல்றீங்க, எப்படி என்ன ஏது சொல்லுங்க. உடனே அவர் யூதர் தைரியமா சொல்றாரு, என் கையில இருக்குது என் சட்டை தான், இப்ப அடிநடி இல்லாமல் அவங்க சட்டைன்னு சொல்றாங்க, அவங்க தான் ஆதாரம் கொண்டு வரணும், நீங்க சரியத்து சட்ட பிரகாரம் தீர்ப்பு வழங்குங்கிறார். உடனே காவி சுரை ராமத்துள்ளாடி சொல்றாங்க, அலியே யூதர் சரியாக சொல்கிறார், அல் வைகிரத்தில் முஜாஹி வல் யமீன் வலாமன் அன்கர, வாதி தான் ஆதாரம் கொண்டு வர வேண்டும், பிரதிவாதி சத்தியம் தான் செய்வார், ஏன் சட்டன்னு நீங்க தான் ஆதாரம் கொண்டு வரணும், அலியே உங்களுக்கு உங்க சட்டங்கிறதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க. என்ன அற்புதமான முறையிலே பேசுகிறார்கள் சுரை காதி ரஹமத்துல்லாஹி அலைஹி. உடனே அலி அலி அல்லாஹ்வு சொல்றாங்க, ஆமா எனக்கு சாட்சி இருக்குது, யாரு சாட்சி, என் மகன் அசன் இருக்கிறார், என்னுடைய மூலா என்னுடைய அடிமை, அவரும் அவருக்கும் தெரியும் என் சட்டங்கன்னு, அதுவே என் மகனையும் நான் அழைச்சி வர்றேன், என் அடிமையும் அழைச்சிட்டு வர்றேன், இது ரெண்டு பேர்த்தையும் கேளுங்க, அம்மா மூலாக்க இப்போ அக்பலு, உங்க மூலா உங்களுடைய அடிமை, அவருடைய சாதத்தை சாட்சியத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், அம்மா இவனுக்கு அசன் உங்களுடைய மகன் அசன் வல அக்பலு சஹாதத்தகு, அவருடைய சஹாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, தந்தை மகனுக்கோ தந்தை மகனுக்கோ மகன் தந்தைக்கோ சாட்சி சொன்னால் அந்த சாட்சி சரியத்திலே அங்கீகரிக்கப்படாது. அவே உங்க மகன் அல்லாத இன்னொருத்தரை கொண்டு வாங்க, ஏன் என் மகன் அசனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா,
அல் ஹசன் உல் ஹுசைன் சையிதா ஷபாபி அலியில் ஜன்னா என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என் மகன் ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கே என் பிள்ளைகள் எல்லாம் தலைவர். அவங்க சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஷஹாதத்துக்கே தெரிவர சாட்சி சொல்லணும்னா மகன் உங்க பொருளுக்கு சாட்சி சொல்ல முடியாது, உங்களுக்கு சாட்சி சொல்வதை ஏற்க முடியாது. அப்படிதான் சரிய சொல்கிறது. ஆகவே உங்கள் மகன் அல்லாத இன்னொரு சாட்சியை கொண்டு வாங்க. அவர் சொல்றாரு என் மகன் அல்லாத வேற சாட்சி இல்லையா அடிமை இன்னொன்னு என் மகனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்க தீர்ப்பு வழங்கிருங்க. ஆகவே அடிரலி இல்லானு அவங்க சட்டங்கிறாங்க. ஆனா ஆதாரம் ஒண்ணுதான் இருக்கு, இன்னொரு ஆதாரம் இல்லாததுனால யூதரிடத்துல தான் அந்த சட்டை இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த உருக்கு சட்டை யூதருக்கு உரியது என்று ஷரியத்து சட்ட பிரகாரம் தீர்ப்பு வழங்குகிறேன்னு தீர்ப்பு வழங்கலாம். காவி ஜனாதிபதியின் கூட பார்க்கல. உடனே அலி அலி எல்லாம் செல்றாங்க. யூதர் எந்திரிச்சு வந்தாங்க. அலி அவர்களே வாங்க இங்க வாங்க, ஜனாதிபதி கேஸ் தொடுத்துட்டாங்க, காவி தீர்ப்பு வழங்க போறாங்க. உருக்கு சட்டை ஜனாதிபதிக்கு தான் போகணுங்கிற எண்ணத்துல தான் நான் வந்தேன். இந்த காவி என்ன காவி? ஒரு அற்புதமான காவியா இருக்கிறார். ஷரியத்து சட்ட பிரகாரம் மார்க்க பிரகாரம் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் சாட்சி இல்லை என்ற காரணத்தினால் நான் மாற்று மதத்தை சார்ந்தவன், எனக்கு தோதுவாக தீர்ப்பு வழங்குகிறார். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உண்மையிலேயே இந்த சட்டை அதிரடியில் உள்ளதுதான். அன்னைக்கு கீழே கிடந்துதான் எடுத்தேன், கீழே கிடந்துச்சு. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, வழியில போட்டு வந்தேன். அதில் கிடந்து எடுத்தேன். இது ஏன் சட்டை கிடையாது, இது அலிரலி அல்லாஹ்வுக்குள்ளதுதான். அலியே பிடியுங்கள் சட்டையை, கொண்டங்க உங்க கையை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ தகல் இஸ்லாம். இஸ்லாத்தில் தன்னை ஐக்கியமாக்கினார் இந்த யூதர். நீங்களா அப்ப நேர்மையான முறையிலே, தூய்மையான முறையிலே, வாய்மையான முறையிலே, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே நாம் வாழ்வோமையானால் சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் வருவாங்க. நுழையும் காலம் சமீபத்தில் தான் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா முத்தகீன்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. அவருடைய திக்ரிலே பிக்ரிலே வாழக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.